ஹாய் டியர், இந்த வீடியோவில் 10th மேக்ஸு பாடம் ஒன்றில் எடுத்துக்காட்டு 1.5 பற்றி தான் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் பாருங்கள், படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது பி மற்றும் கியூ கணங்களுக்கான உறவை குறிக்கின்றது. நமக்கு வந்து ரெண்டு படம் கொடுத்துருப்பாங்க, இதுங்க கணம் கியூங்க கணத்திலையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த உறவை கண கட்டமைப்பு முறை பட்டியல் முறைகளை எழுதுக மற்றும் அடுத்தது ஆறின் மதிப்பகம் மற்றும் வீச்சகம் காண்க. ஸோ ஆறுனா ஒன்றில் பியிலேருந்து கியூக்கான உறவு தான் சொல்லியிருக்காங்க ஆர். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அந்த ஆறு பியிலேருந்து கியூக்கான அந்த ஆறுங்க உறவுகள் அந்த ஆறின் கண கட்டமைப்பு முறை மாதிரி எழுதிக்கலாம். ஸோ கண கட்டமைப்பு என்ன அப்படின்னா, முதல்ல இந்த அம்புக்குறி படத்தை வச்சு நம்ம என்ன ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நம்ம உருவாக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு இது எப்படி இருக்குது, 5 இது 3 இருக்கு. ஓகேவா, ஸோ 5லேருந்து நினச்சி 2 கழிச்சா அந்த ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி 6லேருந்து 2 கழிச்சா 4 கிடைக்கும். 7 2 கழிச்சு 5 கிடைக்கும். 3 நமக்கு வந்து இதை மாதிரி 2 கழிக்கும் போது இந்த கியூங்க வேலையும் கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 எழுதிட்டோம், இந்த கண பாக்கெட் போட்டுக்கணும். அதாவது எக்ஸ்கமாக ஒய் எழுதிக்கோங்க. அதாவது எக்ஸுங்க ஒரு உறுப்பு, ஒய்ங்க ஒரு உறுப்பு. எக்ஸுங்கிறது பியில் உள்ள வேல்யூ. அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. எக்ஸ் என்ன பண்ணும், எக்ஸ் எலமெண்ட் நம்ம பி எடுத்திருக்கோம். அதுமாதிரி ஒய்ங்க எலமெண்ட் வந்து கியூட வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இப்போ எப்படி எழுதணும், 5 2 கழிச்சா என்ன கிடைக்கும், கியூட வேல்யூ கிடைக்கும். ஸோ 5 எழுதுக்கும் இதில் எக்ஸ்னு அர்த்தம். இப்போ எக்ஸில் இருந்து 2 கழிக்கிறோம், கழிச்சு என்ன கிடைக்கும் நமக்கு, ஒய்யோட எலமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஆறுங்க எக்ஸுங்க ஆறுங்க ஆறுங்க என்னது எக்ஸ் எக்ஸ் போட்டு பாருங்க, 6 - 2 4 கிடைக்கும். ஓகே, அப்படி இந்த ஒய் தான் நம்ம என்ன பண்ணிக்குவோம், கியூவாக எடுத்துக்குவோம். அப்படி தானே சொல்ல பாருங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 எடுத்தீங்கன்னா பின்னாடி எக்ஸுங்கிறது நம்ம பியோட எலமெண்ட் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, உனக்கு கியூவோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 நம்ம எடுத்துக்கணும். இதுதான் நமக்கு தேவையான கண்டிஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை கணக்கெடுப்பு எழுதிட்டோம். ஓகேவா, இப்போ இது கண்டிஷன் படி நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆன்சருமே ஈக்குவலாக கிடைச்சிரும். இதுதான் கணக்கட்டமைப்பு முறை. ஓகேவா, நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்த பட்டியல் ஒன்றும் இல்லை, இந்த அம்புக்குறி போட்டுக்கோங்க, அப்படி எழுத போகிறோம். 5லேருந்து 3 போட்டிருக்காங்களா? ஸோ பட்டியல் முறை அப்படின்னா அதே மாதிரி சேம் கண பாக்கெட் போட்டுக்கோங்க, 5 3 இருக்குது அப்படி தானே. ஸோ 5லேருந்து 3 ஒரு உறுப்பு. அதுமாதிரி 6 4 இருக்கு அம்புக்குறி படம், ஸோ 6 - 4 எடுத்துக்கணும். அடுத்து 7 5 இருக்கா, ஸோ 7 - 5 தான் பட்டியல் முறை. ஸோ என்ன அமைப்பு படுக்கோ அதை அப்படியே எழுத்து எடுத்துட்டோம். ஓகேங்களா, அசை போகலாமா? 6 மதிப்பகம். ஸோ மதிப்பகம் என்னன்னா அந்த பட்டியல் முறை இருக்குல்ல, இந்த நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வேலையை தான் நம்ம மதிப்பகம். பட்டியல் முறையில் முதல் உறுப்பு இருக்க எல்லாமே நமக்கு மதிப்பகம் வந்துடும். அதே மாதிரி வீச்சகம் அப்படின்னா ஒரு வேலையை அப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும் தானே. இப்போ நம்ம இதை கணக்கில் எடுத்துக்கலாம், இதில் எக்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒய்ங்க வேலையை கிடைக்கிறா. அப்போ எது அப்ளை பண்ணுறோமோ அது வந்து மதிப்பகம், என்ன ஆன்சர் கிடைக்கும் அதான் வீச்சகம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உறுப்பு இதில் 5 இருக்குதுன்னு, மதிப்பகம் என்னவாக இருக்கும் அப்படின்னா கணக்கெட் போட்டு 5 6 7. ஓகேங்களா, ஸோ இந்த வேலையை போட்டால் இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த போடுறது வேலையை தான் என்ன செய்யணும், மதிப்பு கவிதை முதல்ல ஒரு நம்பர். அடுத்து வீச்சுக்கு என்னவாக இருக்கணும், இந்த ஆன்சர். ஸோ 3 4 7 இரண்டாம் உறுப்பு இருக்குதுல்ல, 3 4 5 இது எல்லாமே வீச்சகம். ஓகேங்களா, கிட்டே சம்ம ரொம்ப ஈஸியாக இருக்குது. வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.